தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்த ஒரு பிரபலமான நடிகை நடிகர் விஜயகாந்தால் பல கோடி சொத்துக்களை இழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. இந்த ஒரு தகவலால் கோலிவுட் ஓட்டாருமே பரபரப்பில் இயங்கிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். என்ன நடந்தது அப்படின்றத பற்றி, யார் அந்த நடிகை அப்படின்ற விவரத்தை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1990 காலகட்டங்களில் ரஜினி, கமல், விஜயகாந்த், கார்த்திக் போன்ற முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து ஜோடியாக நடித்து பிரபலமான முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை பானுப்ரியா. நடிகை பானுப்ரியா பல மொழிகள்லையும் 100+ படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இவங்க முதன் முதல்ல தன்னுடைய 17வது வயதில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பானுப்ரியா இவங்களுடைய முதல் தமிழ் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல பேசுங்கள் அப்படின்ற ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படம் 1983 வருடம் வெளியாகியிருக்கு. நடிகை பானுப்ரியா தெலுங்கில் சித்தாரா அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் தான் முதன் முதலாக நடித்தாங்க. இவங்களுடைய நடிப்பும் நடனமும் சகன கலைஞர்களாலேயே வந்து பாராட்டப்பட்டுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். பானுப்ரியா தன்னுடைய கண்களால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல சிறந்தும் விளங்கினாங்க. கடந்த 1998 வருடத்தில் அமெரிக்காவினுடைய கலிஃபோர்னியா மாகாணத்தைச் சேர்ந்த ஆதர்ஷ் அப்படின்ற ஒரு நபரை வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனால் ரெண்டு பேருக்குள்ளும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2005 தன்னுடைய கணவரை விவாகரத்து பண்ணிட்டு அதற்கு பிறகு சென்னையில் மகளோடு வசித்து வராங்க நடிகை பானுப்ரியா. இந்த ஒரு நிலையில் தான் ஆரம்பகால சினிமாவில் நடிச்சிட்டு வந்த நடிகை பானுப்ரியா வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜயகாந்த் கூட சேர்ந்து சத்ரியன், ராஜதுரை, காவிய தலைவன், பரதன் போன்ற பல வெற்றி திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. இதனால் நடிகர் விஜயகாந்தை வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்க ஆசைப்பட்டு ஒரு படத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் பணத்தையும் செலவு பண்ணியிருக்காங்களாம். நடிகை பானுப்ரியாவுக்கு அந்த படம் வந்து சில காரணங்களால் வெளியாகாமல் இருந்திருக்கு. இதனால் நடிகை பானுப்ரியா பெரிய அளவிலான நஷ்டத்தை வந்து சந்திச்சு சொத்துக்களை முழுவதுமாக இழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. கோலிவுட் வட்டாரத்தில் பல நடிகர் நடிகைகளையும் வாழ வைத்தவர் நடிகர் விஜயகாந்த் அப்படின்னும் வந்து பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவிலான சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள்.